மழை வருதுங்களா? சரி சரி, அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. எவ்வளவுங்கண்ணா கோழி குஞ்சு? ஆறு குஞ்சு நூறுரூவா, எட்டு குஞ்சு நூறு. கலர் கலர் பசங்க விளையாடுறது, அது வளர்க்கறது, டெய்லி முட்டை வைக்கிறது. டெய்லி முட்டை வைக்கிறீங்களா? எப்படி வளர்க்கணுமா? அம்மா இந்த முட்டை போடுறாங்க, இதே மாதிரி ராகி முட்டை போடுறாங்க. அப்படிங்களா? அம்மா கையில தரலாமா? கையில தரலாம், தரலாம். வேற ஏதாவது இருக்காங்கண்ணா? இது 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 எல்லாமே அதே தானா? இது சேல்ஸ் ஆச்சுன்னா இதை எடுத்தாயிரம் ரூபாய் போடுங்க. ஹெல்த்தியா இருக்குண்ணா. தண்ணி மட்டும் வச்சா போதும், வைக்க தேவையில்லை. தண்ணி குடிக்காதுங்க, பொழுது போயிடுதுங்க. நான் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்றேங்க பாருங்க, சும்மா கையை வச்சு சும்மா பாருங்க, ஒன்றும் வரல. சரிதா, ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கா பாருங்க, எல்லாமே சாப்பிட்டுருக்கோம். இது நீங்கள் எதுவும் கொடுக்க தேவை, நாளைக்கு 10 மணிக்கு மேலே தான் கொடுக்கணும். இப்போ எதுவும் கொடுத்தா தண்ணி கொடுத்தா அப்புறம் குளிரும் நம்ம உட்காந்துரு. சரி சரி, நானும் பிங்க் எடுத்து. ஐயோ மூக்கு போரு, பழைய உடஞ்சி போன செல்ஃபோன் கிடந்தாலும் ஆகாத போனெலாம் கிடந்தா கோழி குஞ்சு, கலர் கோழி குஞ்சு, கலராக எது வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி ரொம்ப நாள் கழிச்சு கோழி குஞ்சு வாங்கி இருக்கோம், சரியா? அது ஓடி ஓடி வர்றது பாக்குது. ஏன் கேட்டெல்லாம் சாத்துங்களா? ஆமா, அப்பதான் இந்த கோழி குஞ்சு எல்லாம் போகாது. பறந்தாதடா, அழகா இருக்கு. கோழின்னா குப்பை எல்லாம் திங்கதான் செய்யுது. இங்க பாரு, அம்மா வச்சிருக்கிறேன் பாரு, ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான். பத்தியா ஏ அழகா நின்று பாரு, கோழி குஞ்சு காட்டலாம் அம்மு குட்டிக்கு. அம்மா விடுறா, அம்மா இப்பதான் அம்மு மாதிரி இருக்கு, ஆனா மூக்குதான் கொஞ்சம் இதா இருக்கு. கீழே விடுறா டே, அது ஒண்ணுமே பண்ணாதுடா. ஏ அம்மு சும்மா அட்டைப்பட்டையில போட்டு வச்சா போதுமா? அம்மா என்ன பண்ற பாக்கலாம். அம்மா கோழி பாருடா அழகு. அவன் இதைத்தான் பாக்குறான். இந்தா இந்தா, வா வா பாரு.
இந்த வரமா கோழி போட்டாங்கப்பா அம்மா ராகிய ஆயில அவங்களே போட்டாங்க அவங்களே போட்டாங்க தங்கச்சி நான் கோழி குஞ்சு பார்த்து நான் பயப்பட மாட்டேன் இந்த ஆளுங்க சல்லா பச்சைக்கலர்புறம் ராகேஷுக்கு பிடிச்ச பச்சை எல்லா கோழியும் எனக்கு வேணும்டா எல்லா கோழியும் எனக்கு வேணும்டா அப்படிதான் நமக்கு இங்க வருதங்க இங்க வருது வருது இது சேட அவங்க அம்மா அவ்வளவு பாசம் தெரியும்டா ஏய் அடுத்து கூட போவாங்க எல்லாரும் அம்மா இது எல்லாமே வெளியிட்டு பாக்கலாமா வெளியிட்ட காக்காய் தூக்கிட்டு போயிரு விடுறா சீக்கிரம் அழகா நிறைய கோழி குஞ்சிருக்குச்சு எல்லாம் ஏய் பாத்துக்கோங்கடா மொத்தம் எத்தனை குஞ்சுங்க இருக்குதுன்னு ஒண்ணு ரெண்டு ரொம்ப அழகு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து வெள்ளை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்பது பத்து ஆறு வெள்ளை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பதினாறு நாலு பதினேழு பதினேழு குஞ்சு இருக்குது ராகேஷ் அங்கதான் இருக்கிறான் ஓடு ஓடு தாக்குங்கள் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறமே அது ஒண்ணுமே பண்ணாது கீழ விடுறா தேடி எடுத்து இத வந்து போட்டு வைக்கலாம் எல்லாமே ஒவ்வொன்னா ஜாலியா இருக்கு சேனல் எல்லாம் எப்படி குஞ்சுங்க எல்லாம் ஒரே இதா போகுமோ அதே மாதிரி இருக்கு இது என்னன்னா மெயினா நீங்க பாக்குறீங்க வளர்த்துறீங்கன்னா காக்கா கொண்டு போகாம பாத்துக்கணும் சரியா நம்ம கோழிங்க கிட்ட பாத்தீங்கன்னாலும் அதெல்லாம் வந்து கொத்திரும் சரியா லவக்க லவக்கன கொத்திரும் இதை நீ ஒரு அட்டைப்பட்டி போட்டு அவ்வளவுதான் ரொம்ப நாளா கோழி குஞ்சு வாங்கணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடியே வந்தனால கோழி குஞ்ச வாங்கிட்டாங்க இந்த கோழி குஞ்சு எத்தனை நாளைக்கு நீ இருக்கும் அப்படின்னு தெரியல நீங்க உங்க வீட்டுல சின்ன சின்ன கோழி குஞ்சு வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இனி இதுக்கு வீடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் இது எத்தனை கோழி குஞ்சு இருக்குன்னு ஒரே கயமையாட்டே கிடக்குதுங்க எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சி இதுல போடுங்க
அங்க பாரு பெரிய கூட்டம் தாக்குங்கள். என்னாச்சு உனக்கு? அத அந்த பிங்க் வெளியில போயிரு. இவனுக்கு ஒருத்தனுக்கு எந்திரிக்கவே முடியலையா, ஒன்பது கோழி கேக்குதான். அந்த கதையாதான் இருக்குது. அந்த எடுவா